அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி மீன் கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல துண்டு மீனாக எடுத்துக்கணும். நல்ல துண்டு மீனாக இருந்தால் தான் கட்லெட்டுமே ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும், முள் இல்லாத மீனாக. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் வேகிற அளவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு மீனை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மீனில் நல்ல மசாலாலாம் இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வேகணும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஆற வச்சுட்டு நல்லா உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நல்லா இடித்த இஞ்சி பூடு, பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக நல்லா இடித்து தான் சேர்க்கணும். அப்போ தான் அதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதனோட ரா ஸ்மெல் வந்து போகணும், நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பொடியாக சாப் பண்ணது. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா சாஃப்டாக நல்லாவே வதங்கி வரணும் வெங்காயம். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும், ஏன்னா அந்த மசாலாவுக்கு வந்து பேஸ் வந்து வெங்காயம் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல மசாலாவோட ரா ஸ்மெல் வந்து போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதுலேயே அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போயிடும் பார்த்தீங்கன்னா. இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், கொஞ்சமாக 1 பிஞ்ச் மட்டும் கரம் மசாலா. மீனுக்கு வந்து அதிகமாக கரம் மசாலா சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 பிஞ்ச் வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக. இப்போ அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போது நம்ம வேக வச்சு நல்லா உதிர்த்து வச்சுருக்குறோம் இந்த மீனை. இப்போது இந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மீனையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம் அதில் மீன் நிறைய இருக்குது அப்படின்னா கூட அந்த மீனை கூட அந்த கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போது இதில் 1 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு உரப்பு ரெண்டுமே இதில் வந்து தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கட்லெட் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4-5 பிரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரெட் க்ரம்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போது நம்மளோட மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கட்லெட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு அதை வந்து முட்டை 2 முட்டை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையில் வந்து நான் ஃபஸ்ட்டு டிப் பண்ணணும். முட்டையில் 1 நிமிஷம் நல்லா மாற்றி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரியே எல்லா கட்லெட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அது இதை 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் உதிராமல் இருக்கும்.
அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து போடணும் கட்லெட்டை. அப்போ தான் நமக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து உதிராமல் இருக்கும். போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும், இல்லைனா வந்து கரிஞ்சி போயிடும். நல்லா திருப்பி திருப்பி விடணும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட வேண்டிதான். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் கூட ஃப்ரீசரில் வைக்கலாம். காலையிலே பண்ணி கூட ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட எடுத்து ஃப்ரை பண்ணலாம். நமக்கு வந்து நல்ல அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எண்ணெயில் வந்து உதிராமல் இருக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து மேட்சாக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். மொசாம்பி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் கட்லெட், ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க